ஷாஜஹானின் அராஜகங்கள் குறித்த பல கதைகள் உலவினாலும் அவரது மனைவி மும்தாஜ் மகள் உயிருடன் இருக்கும் வரை அவர் முழுவதுமாக அவருக்கான அர்ப்பணிப்புடன் இருந்தார் அவருடைய மற்ற மனைவிகளுக்கு கூட அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகுந்த முக்கியத்துவம் இல்லை இறுதி நொடிகளில் மும்தாஜ் பெற்ற வாக்குறுதி ஷாஜஹான் மீது தீராத அன்பு கொண்டிருந்த மும்தாஜ் வெறும் அழகு பதுமையாக மட்டும் இல்லாமல் ஜஷாங்கீருக்கு அவர் மனைவி நூர்ஜஹான் இருந்தது போல அரசாட்சியிலும் ஷாஜஹானுக்கு உறுதுணையா இருந்தார் ஷாஜஹான் பதவியேற்ற நான்கு ஆண்டுகளுக்குள் மும்தாஜ் மறைந்து விட்டார் அப்படி நேர்ந்திருக்காவிட்டால் முகலாய சாம்ராஜ்யத்தில் மும்தாஜின் செல்வாக்கு பன்மடங்கு அதிகரித்திருக்கும் என்று கூறப்படுகிறது இனாயத் கான் மும்தாஜ் மிகவும் பலவீனமான தனது கடைசி தருணங்களில் சக்கரவர்த்தியிடம் வேறு எந்த பெண்ணிடம் இருந்தும் குழந்தை பெற்றுக்கொள்வதில்லை என்று வாக்குறுதி பெற்றார் தான் கனவில் ஓர் அழகான அரண்மனையையும் தோட்டத்தையும் கண்டதாகவும் தனது நினைவாக அதுபோன்ற ஒரு கல்லறையை எழுப்பும்படியும் கூறினார் என்று எழுதுகிறார் மும்தாஜ் ஜூன் பதினேழு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்று அன்று புர்கான்பூரில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் பதினான்காவது குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவருக்கு முப்பது மணி நேரம் பிரசவ வழி ஏற்பட்டது முன்னதாக ஷாஜஹான் தனது மனைவியை கடவுள் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் ஏழைகளுக்கு பணத்தை விநியோகித்தார் ஆனால் மருத்துவர்களின் முயற்சிகளையும் மீறி அவர் உயிர் பிரிந்தது இனாயத் கான் இந்த மரணம் ஷாஜஹானை மிகவும் மோசமாக பாதித்தது அவர் ஒரு வாரம் முழுவதும் தனது அறையை விட்டு வெளியே வரவில்லை அரண்மனையின் எந்த வேலையிலும் பங்கேற்கவில்லை அவர் இசையை ரசிப்பது பாடுவது நல்ல ஆடைகளை அணிவது என எல்லாவற்றையும் துறந்தார் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு மும்தாஜ் இறந்த புதன்கிழமை தோறும் வெள்ளை ஆடை மட்டுமே அணிந்தார் அழுது அழுது கண்கள் வலுவிழந்தன கண்ணாடி அணிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று எழுதுகிறார் இந்த சம்பவத்திற்கு முன் அவரது தாடி மற்றும் மீசையில் சில வெள்ளை முடிகள் மட்டுமே இருந்தன அதை அவர் கையால் பிடுங்கி எரிந்தார் ஆனால் சில நாட்களில் அவரது தாடியில் மூன்றில் ஒரு பங்கு வெள்ளையாக மாறியது ஒரு கட்டத்தில் அவர் அரியணையை துறக்க முடிவு செய்தார் அவரும் மனதில் உறுதி பூண்டார் ஆனால் ராஜ்யம் என்பது தனிப்பட்ட பிரச்சனையால் கைவிட முடியாத ஒரு புனிதமான பொறுப்பு என்று நினைத்து அதை செய்யவில்லை என்று அப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மும்தாஸ் மகள் உடல் முதன் முதலில் புர்கான்பூரில் உள்ள தப்தி நதிக்கரையில் உள்ள தோட்டத்தில் புதைக்கப்பட்டது ஆறு மாதங்களுக்கு பிறகு அவரது உடல் அங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு பதினைந்து வயது இளவரசர் ஷாஜுஜாவின் மேற்பார்வையில் ஆக்ராவுக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு ஜனவரி எட்டு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு அன்று யமுனை கரையில் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் இதுவும் அவரது இறுதி ஓய்விடமாக அமையவில்லை அங்குதான் ஷாஜஹான் இன்னொரு கல்லறையை கட்டினார் அதற்கு அவர் ரவுசா இ முனவ்ரா என்று பெயரிட்டார் இது பின்னர் தாஜ்மஹால் என்று அழைக்கப்பட்டது இந்த கல்லறையை கட்டும் பொறுப்பு மிர் அப்துல் கரீம் மற்றும் மஹர்மத் கான் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜஹாங்கீர் ஆட்சியின் போது தெற்கு ராணில் உள்ள ஷிராஸ் நகரத்தில் இருந்து முகமது கான் இந்தியாவிற்கு வந்தார் ஷாஜஹான் அவரை தனது கட்டுமானத்துறை துறை அமைச்சராக்கினார் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு டெல்லியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஷாஜஹானாபாத்தின் புதிய நகரத்தில் செங்கோட்டையை கட்டும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது தாஜ்மஹால் ஆயிரத்து ஐநூற்று அறுபதுகளில் டெல்லியில் உள்ள ஹுமாயுனின் கல்லறையை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது இதற்காக நாற்பத்தி இரண்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது அதன் நான்கு மினாரட்டுகள் நூற்று முப்பத்தி ஒன்பது அடி உயரம் வரை அமைக்கப்பட்டு மேலே ஒரு குவி மாடம் அமைக்கப்பட்டது தாஜ்மஹால் பற்றிய புத்தகத்தை எழுதிய டயானா மற்றும் மைக்கேல் பிரெஸ்டன் ஷாஜகானின் முதல் நோக்கம் தாஜ்மஹால் இருக்கும் இடம் அமைதியாகவும் ஆக்ரா நகரத்தில் இருந்து விலகியும் இருக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாவது நோக்கம் தொலைவில் இருந்தும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிதான கட்டடமாக இருக்க வேண்டும் என்பது மூன்றாவது அதன் தோட்டங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் யமுனை நதிக்கு அருகில் இருக்க வேண்டும் என்பதுதான் தான் வாழும் ஆக்ரா கோட்டையில் இருந்து தாஜ்மஹால் தெரியும்படி இருக்க வேண்டும் என்று ஷாஜகான் விரும்பினார் எனவே ஆக்ரா கோட்டையில் இருந்து ஒன்றரை மைல் தொலைவில் அதை உருவாக்கினார் தாஜ்மஹாலின் கட்டுமான பணி ஜனவரி அறுநூற்று முப்பத்தி இரண்டில் தொடங்கியது அதுவரை ஷாஜஹான் தெற்கில் இருந்தார் அப்போது இந்தியாவுக்கு வருகை தந்த பீட்டர் மண்டி ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் பீட்டர் மண்டியின் பயணங்கள் என்ற தனது புத்தகத்தில் முதலில் அந்த பகுதியை சுத்தம் செய்து நிலம் சமன் செய்யப்பட்டது அதன் பிறகு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகலாக உழைத்தனர் கட்டடம் கட்டவும் ஆழமான அடித்தளம் தோண்டப்பட்டது அருகில் ஓடும் யமுனா நதியின் நீர் அதில் இறங்காமல் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் யமுனை நதியின் வெள்ளம் தாஜ்மஹாலை சேதப்படுத்தாமல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது முதல் தொள்ளாயிரத்து எழுபது அடி நீளம் மேலும் முன்னூற்று அறுபத்து நான்கு அடி அகல மேடை கட்டப்பட்டு அதன் மீது கல்லறை கட்டப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் கட்டடத்தில் பயன்படுத்தப்பட்ட பளிங்கு இருநூறு மைல் தொலைவில் உள்ள மக்ரானாவில் இருந்து கொண்டு வரப்பட்டது ஒரு போர்த்துகீசிய பயணி சிபாஸ்டியாவோ மெர்னிக் தாஜ்மஹாலில் பயன்படுத்தப்பட்ட சில பளிங்கு துண்டுகள் மிக பெரியவை அவை காளைகள் மற்றும் நீண்ட கொம்புகள் கொண்ட எருமைகள் மூலம் ஆக்ராவிற்கு கொண்டு செல்லப்பட்டன அவை தயாரிக்கப்பட்ட மாட்டு வண்டிகளில் கொண்டு வரப்பட்டன முதல் முப்பது மாடுகள் அந்த வண்டியை இழுத்து வந்தன என்று குறிப்பிட்டுள்ளார் தாஜ்மஹாலை பற்றிய தாஜ்மஹால் ஃபேஷன் அண்ட் ஜூனியர்ஸ் அட் தி ஹார்ட் ஆஃப் தி முகல் எம்பையர் என்ற புத்தகத்தில் ஆசிரியர்களான டயானா மற்றும் மைக்கேல் பிரென்ஸ்டன் தாஜ்மஹாலை கட்டுவதற்கு மூங்கில் மற்றும் மரக்கட்டைகள் மற்றும் செங்கற்களால் ஒரு சாரக்கட்டு செய்யப்பட்டது வேலை முடிந்தது எனவே ஷாஜஹானிடம் செங்கற்களின் சாரக்கட்டை இடிக்க ஐந்து வருடங்களாகும் என்று கூறப்பட்டது இதையடுத்து கீழே இறக்கப்படும் அனைத்து செங்கற்களும் அந்த தொழிலாளர்களுடையது என்று ஷாஜஹான் உத்தரவிட்டார் இதன் விளைவு ஒரே இரவில் சாரக்கட்டு இடிக்கப்பட்டது தாஜ்மஹால் முழுமையாக கட்டப்படுத்துவதற்கு முன்பே அதை வெளியாட்களின் கண்களில் இருந்து பாதுகாக்க அந்த சாரக்கட்டு கட்டப்பட்டது என்பது ஒரு கட்டுக்கதை ஒரு மனிதன் தாஜ்மஹாலை ஒருமுறை சுவருக்கு வெளியில் இருந்து பார்த்தால் அவரது கண் பறிக்கப்பட்டது என்று கதையும் கட்டுக்கதைதான் என்று அந்த புத்தகம் குறிப்பிடுகிறது இந்த உலக அதிசயத்தை மீண்டும் உருவாக்க முடியாதபடி தாஜ்மஹாலை கட்டிய ஒவ்வொரு தொழிலாளர்களின் கைகளையும் ஷாஜஹான் வெட்டிய கதையை இங்குள்ள ஒவ்வொரு சுற்றுலா வழிகாட்டியும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த சம்பவத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லை எந்த வரலாற்று ஆசிரியரும் குறிப்பிடவில்லை ஷாஜஹானின் வாழ்க்கை வரலாற்றை ஷாஜஹான் த ரைஸ் ஆண்ட் ஆஃப் பால் ஆஃப் தி முகல் அம்பையர் என்ற புத்தகமாக எழுதிய ஃபர்கூஸ் நிக்கோஸ் தாஜ்மஹாலை கட்டிய பெரும்பாலான தொழிலாளர்கள் கன்னோஜில் இருந்து வந்த இந்துக்கள் மலர்களை பராமரிப்பவர்கள் இருந்து அழைக்கப்பட்டனர் காஷ்மீரின் ராம்லாலிடம் தோட்டத்தை உருவாக்கும் ஒப்படைக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார் தாஜ்மஹாலின் கட்டடத்தில் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஷாஜஹான் ஆர்டர் செய்த நாற்பது விதமான கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன டயானா மற்றும் மைக்கேல் பிரஸ்டன் சீனாவின் காஷ்கரில் இருந்து பட்டுப்பாதையில் பச்சைக்கள் வரப்பட்டது ஆப்கானிஸ்தானில் உள்ள சுரங்கங்களில் இருந்து நீலக்கல் இறக்குமதி செய்யப்பட்டது அரேபியாவில் இருந்தும் செங்கடலில் இருந்தும் பவளமும் திபத்தில் இருந்து ட்ரக்கைஸும் வரப்பட்டது பர்மாவில் இருந்து மஞ்சள் அம்பர் மற்றும் இலங்கையில் இருந்து ரூபி கொண்டு வரப்பட்டது லசுனியா கல் எகிப்தில் நைல் பள்ளத்தாக்கில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது சபையர் அசுபமாக கருதப்பட்டது எனவே அவை அரிதாகவே பயன்படுத்தப்பட்டன என்று குறிப்பிடுகிறார்கள் ஷாஜஹான் கால வரலாற்று ஆசிரியர் அப்துல் ஹமீத் லஹோரி தாஜ்மஹால் கட்டுவதற்கான செலவு அப்போதைய மதிப்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் இந்த விலை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மட்டுமே என்றும் கட்டடத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் மதிப்பு இதில் அடங்காது என்றும் நம்புகிறார்கள் பின்னர் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் சில வரலாற்று ஆய்வாளர்கள் தாஜ்மஹால் கட்டுவதற்கான செலவை அப்போதைய மதிப்பில் நான்கு கோடி ரூபாய் என மதிப்பிட்டுள்ளனர் கட்டடம் கட்டுவதற்கான அனைத்து பணமும் அரசு கருவூல மற்றும் ஆக்ரா மாகாண கருவூலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது இனிவரும் காலங்களில் தாஜ்மஹால் பராமரிப்புக்காக முப்பது வட்டார கிராமங்களில் இருந்து வரும் வருவாயை இப்பணிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஷாஜஹான் உத்தரவிட்டிருந்தார் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்து ஒன்பதில் ஷாஜஹானின் மகன் அவுரங்கசீப் தனது தந்தையை சிறையில் அடைத்தபோது சில நாட்களுக்கு பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டார் தனக்கு இன்னும் அதிக நேரம் இல்லை என்று அவர் உணர்ந்தபோது தாஜ்மஹாலை எப்போதும் பார்க்கக்கூடிய பால்கனியில் வைக்க வேண்டும் என்று அவர் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அதே பால்கனியில் காஷ்மீர் சால்வை போர்த்தப்பட்ட ஷாஜஹான் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று இந்த உலகில் இருந்து விடைபெற்றார் அப்போது அவரது மகள் ஜஹான் ஆராவுடன் இருந்தார் சந்தன மரத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டியில் அவரது உடல் கிடத்தப்பட்டது அவரது மகள் இறுதி சடங்குகளை அரசு முறையில் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவுரங்கசீப் அவரது விருப்பத்தை மதிக்கவில்லை அவர் தாஜ்மஹாலில் அவரது மனைவி மும்தாஜ் மஹாலுக்கு அருகில் குர்ஹான் வசனங்களை ஓதப்பட அடக்கம் செய்யப்பட்டார் ஆங்கிலேயர் காலத்தில் மதிப்பிழந்த தாஜ்மஹால் முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆயிரத்து எண்ணூற்று மூன்றில் பிரிட்டிஷ் ஜெனரல் லேக் ஆக்ராவை ஆக்கிரமித்தார் அதன் பிறகு தாஜ்மஹாலின் சுவர்களில் பதிக்கப்பட்டிருந்த மதிப்புமிக்க கற்கள் தரை விரிவுகள் சுவர் தொங்கும் பொருட்கள் மறைக்கத் தொடங்கின ஆங்கிலேயர்கள் தாஜ்மஹாலின் உள்ளே அமைந்துள்ள மசூதியை வாடகைக்கு விட்டு அதை சுற்றி தேனிலவு குடில்களை கட்டினார்கள் கல்லறையின் மேடையில் ராணுவ இசை குழுக்கள் இசைக்க தொடங்கின தாஜ்மஹால் தோட்டத்தில் பிக்னி பார்ட்டிகள் தொடங்கின இந்த நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் தாஜ்மஹாலை இடித்து அதன் பிளிங்குகளை ஏலம் விட நினைத்தார் என்றும் வதந்தி பரவியது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சியின் போது பிரிட்டிஷ் வீரர்கள் சிலர் முகலாய கட்டடங்களை சேதப்படுத்தினர் அவற்றில் ஒன்றுமும் மஹாலின் தந்தை ஆசப் அரண்மனை ஆனால் தாஜ்மஹால் எப்படியோ பாதுகாப்பாக இருந்தது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிரிட்டிஷ் வைஸ்ராய் கர்சன் பிரபு தாஜ்மஹாலை புதுப்பிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு நடந்த இந்திய பாகிஸ்தான் போரின் போது அருகில் உள்ள விமானப்படை தளத்தின் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை எதிர்பார்த்து இந்திய அரசாங்கம் தாஜ்மஹாலை இரவில் மேலே இருந்து பார்க்க முடியாதபடி ஒரு பெரிய கருப்பு துணியை தைத்து போட்டது இந்த துணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு வரை பாதுகாப்பாக இருந்தது ஆனால் எலிகள் அதை கடித்து குதறிவிட்டன